Hindustan Institute of Technology and Science, a global institute for global education. Admissions open for 2023-2024. Apply now. மல்யுத்த வீராங்கனைகள் மீதான பாலியல் துன்புறுத்தல் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்படாததை கண்டித்து டெல்லியில் மல்யுத்த வீரர்கள் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். விவரங்களுடன் செய்தியாளர் ராஜீவ் இணைந்திருக்கிறார். கூடுதல் விவரம் என்ன ராஜீவ்? அனதி, அதாவது இந்த வருடம் ஜனவரி மாதம் இந்தியாவினுடைய மல்யுத்த வீரர் வீராங்கனைகள் வந்து ஒரு பரபரப்பான ஒரு குற்றச்சாட்டுடன் தலைநகர் டெல்லியில் ஒரு போராட்டத்தில் வந்து ஈடுபட்டிருந்தார்கள். அது என்னவென்றால், தொடர்ந்து பெண் மல்யுத்த வீரர்களுக்கு அக்கூட்டமைப்பினுடைய தலைவர் மற்றும் சில பயிற்சியாளர்கள் வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தலை வந்து கொடுப்பதாகவும் இதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த பரபரப்பான அந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. இதன் பின்பு முழுமையாக இந்த கூட்டமைப்பு மீதான விசாரணை உடனடியாக நடத்தப்பட வேண்டும் என பல கட்சிகள் சார்பாகவும் பல தனியார் அமைப்புகள் சார்பாகவும் பல அந்த அறிவுறுத்தல்கள் வந்து வழங்கப்பட்டிருந்தது. குறிப்பாக மத்திய அரசு உடனடியாக இதில் தலையிட்டு இந்த உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மல்யுத்த வீரர்கள் வந்து தெரிவித்துதான் இந்த போராட்டத்தை வந்து நடத்தியிருந்தார்கள். அதன் பின்பு 3 நாட்கள் அந்த போராட்டமானது நடைபெற்றது. அதற்கு பிறகு மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் நேரடியாக வீராங்கனைகளை நேரில் சந்தித்து பேசியதற்கு பின்பு 3 நாட்கள் கழித்து அந்த போராட்டமானது நிறைவேற்ற நிலையில் தற்போது இது தொடர்பாக எந்த ஒரு நடவடிக்கையும் இதுவரை எடுக்கப்படவில்லை என இதனை கண்டிக்கும் வகையில் தலைநகர் டெல்லியில் மீண்டும் இந்த போராட்டமானது தொடங்கியிருக்கின்றது. ஏற்கனவே இந்த விவகாரத்தில் மகளிர் ஆணையத்திலும் ஒரு புகார் அளிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த புகாரிலும் டெல்லி காவல் நிலையத்தில் இந்த புகார் அளித்தும் பல மாதங்களாகியும் இதுவரை எந்த ஒரு FIR, அதாவது முதல் தகவல் அறிக்கை, இதுவரை பதிவு செய்யவில்லை என இவர்கள் குற்றம் சாட்டி இன்றைய தினம் இந்த போராட்டத்தில் வந்து ஈடுபட்டிருக்கின்றார்கள். இதற்கு பதில் அளிக்கும் விதமாக டெல்லி காவல்துறையும் ஏற்கனவே 7க்கும் மேற்பட்ட புகார்கள் வந்து பெறப்பட்டிருக்கின்றது. உரிய ஆதாரங்களை வந்து தற்போது சேகரித்து வருவதாகவும் அதன் போல உரிய நடவடிக்கை உரிய விசாரணையானது அமைக்கப்படும் என்று டெல்லி காவல்துறை விளக்கம் அளித்திருக்கின்றது. இதற்கு மத்தியில் ஏன் இதுவரை காலதாமதமாக இருக்கின்றது, இந்த விவகாரத்தில் ஏன் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என மகளிர் ஆணையம் ஒரு நோட்டீஸையும் தற்போது டெல்லி காவல்துறைக்கு அனுப்பியிருக்கக்கூடிய நிலையில் இன்றைய தினம் மீண்டும் மல்யுத்த வீரர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இன்னும் சற்று நேரத்தில் செய்தியாளர்களையும் சந்தித்து இந்த போராட்டத்திற்கான காரணம், அதே போல தற்போது இவர்கள் அளித்த புகாரின் தற்போது எந்த நிலையில் இருக்கின்றது, மத்திய அரசு எந்த விதமான அந்த ஒரு அறிவிப்பும் எந்த விதமான நடவடிக்கையும் இதுவரை எடுக்கப்படவில்லை. ஆனால் ஏற்கனவே இந்த வருடத்தில் மத்திய அரசால் 5 பேர் கொண்ட ஒரு குழுவும் வந்து அமைக்கப்பட்டிருக்கின்றது. முன்னாள் மல்யுத்த வீரர் ஒரு தலைவர் தலைமையில் இந்த குழுவும் வந்து அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் பல மாதங்களாக இந்த விஷயம் அப்படியே இருக்குதன் காரணமாக மீண்டும் தற்போது டெல்லியில் இந்த போராட்டமானது தொடங்கியிருக்கின்றது. இன்னும் சிறிது நேரத்தில் இந்த செய்தியாளர்கள் சந்திப்பானது தொடங்கியிருக்கின்றது. மேலும் இந்த விவகாரத்தினுடைய அவர்களுடைய நிலைப்பாடு என்ன, அடுத்த கட்டமாக இவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் போன்ற அனைத்து விஷயமே இதில் வந்து தெரிவிப்பார்கள் என எதிர்பார்க்கலாம். ஆனதி களத்திலிருந்து விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ராஜு. Hindustan Institute of Technology and Science, a global institute for global education. Admissions open for 2023-2024. Apply now.